வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பன்னீர் புலாவ், இன்னொன்று வந்து மஷ்ரூம் கிரேவி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணிடலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்க போகிறேன், ஸோ அதனால் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதனால் நம்ம வதக்கிக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது நான் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி. கடலை எண்ணெய் ஆட் பண்ணனால நல்லா மணமாக இருக்குது. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிங்காக இருக்குது. ஆக்சுவலி இது நல்ல நிறம் மாறணும். உங்களுக்கு வந்து ப்ரௌனுக்கும் பிளாக்குக்கும் நடுவில் அந்த கலரில் வந்து நிறம் மாறணும். அதனால தான் அப்போ தான் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 to 8 minutes நல்லா வதங்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ப்ரௌனாக வந்திருக்கு. அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மை லைட்டாக ஆரம்பிக்கும், அதாவது ஆனியன் வந்து கலர் மாறும்போது. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க விரும்பாதவங்க லேசாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3 பெங்களூர் தக்காளி, 1 நாட்டு தக்காளி இதையும் நம்ம நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அது வந்து நல்லா ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டொமேட்டோ ஆனியன் கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வந்து உங்களுக்கு வதங்கிட்டு நல்லா மேஷ் ஆன மாதிரி ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் போடணும். அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீர் புலாவ் பண்ணிடலாம். பன்னீர் புலாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் எடுத்துக்கிட்டேன். நான் மில்கி மிஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டை குட்டி குட்டியாக, அதாவது நார்மலாக உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏன் நான் பன்னீரில் கொஞ்சம் மசாலா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, பன்னீரில் வந்து காரம் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. அதனால தான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, ஒரு அரைக்கு முக்காக்கும் நடுவில் வந்து காரப்பொடி, கொஞ்சம் 1 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுது, அந்த மசாலாலாம் நல்லா அந்த பன்னீரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நான்ஸ்டிக் குட்டி ஒரு தவா, அதில் வந்து நான் இந்த வெண்ணெயை இப்போ ஒரு சின்ன அளவு வெண்ணெயை நான் வந்து உருக்கியிருக்கேன். மேபி ஒரு பன்னீர், ஒரு சிங்கிள் பன்னீர் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 5 to 6 minutes நான் வந்து பன்னீரை நல்லா அந்த காரத்தோடு ஊற வச்சேன் இல்லை, அதை இதில் நம்ம இப்போ சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப வெண்ணெய் உருகணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் நெய் மாதிரி ஆகிடும். ஸோ இதை நம்ம நல்லா அப்படியே பண்ணிக்கலாம். புலாவில் வந்து உங்களுக்கு எந்த பொடியும் ஆட் பண்ண மாட்டோம், வெறும் பச்சை மிளகாய் வெங்காயம் மட்டும்தான். ஸோ அதனால தான் நான் இந்த காரப்பொடி இதில் நான் ஆட் பண்ணேன். மீடியமாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமை, ரொம்ப ஹை வேணாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது அப்புறம் ஒரு மாதிரி உருகின மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சி. நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டீல் குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் கார்டியா லைஃப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலாக அந்த புலாவ் அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் அவ்வளோ நல்லாயிருக்காது, டேஸ்ட் கொடுக்காது. ஸோ நான் கார்டியா லைஃப் ஆட் பண்ணியிருக்கேன். கொதிக்கட்டும் எண்ணெய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கலந்து ஆட் பண்ணுறேன். 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ப, இது வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு டிஃபர் ஆகுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீருக்கு ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால சாதத்துக்கும் வெங்காயத்துக்கு மட்டும்தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ப்ளெயினாக தான் இருக்கும் புலாவுன்றதே. ஸோ நம்ம கிரேவி வந்து நல்லா காரசாரமாக நம்ம குத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிடலாம்.
கரெக்டாக நான் ஒரு பெரிய டம்ளரில் பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்ச தண்ணியை நான் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர். இப்போ நம்ம வந்து பன்னீரை, நம்ம வறுத்து வச்சிருந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் புதினா தழை, புதினா இலை வந்து என்னோட அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லை, நீங்கள் வந்து இதை வேணும்னு விட்டுடலாம். இப்போ நான் வெயிட் இல்லாமல் தான், யூஸ்வலாக என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லி நான் வெயிட் போட மாட்டேன். இப்போ நம்ம வேறு அடுப்பில் இதை மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மஷ்ரூம் கிரேவியை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம வதங்கணும் பாருங்கள், அதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கர்ட் ஆட் பண்ணுறேன், 1, 2, 3 டீஸ்பூன். தேவையான அளவு மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், தனியாப் பொடி வந்து 1 பெரிய டீஸ்பூன், 1.5 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் பொடி நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கின அதே ஒரு கடாயில் தான் நான் திருப்பி வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். பட்டை, கிராம்பு, லவங்கம் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இல்லை பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ண மஷ்ரூமை நான் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூமை ஒரு தோலை லைட்டாக நம்ம எடுத்துட்டு அரிசி மாவு, மைதா, அப்படி இல்லைனா வந்து கடலை மாவு, அந்த மாதிரி அப்படி இல்லை கோதுமை மாவு கூட ஓகே. நீங்கள் வந்து அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அது ஒரு பெரட் மேலே தூவி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிங்க, ஒரு அளவுக்கு ஒயிட் கலர் அப்படியே உங்களுக்கு வந்து ரீட்டெயின் ஆகும், கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்கு தான் அது வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் நான் உப்பு ஆட் பண்ணேன். ஸோ இப்போ மஷ்ரூம்க்கும் அந்த கிரேவிக்கும் நமக்கு தேவைப்படும், அதனால் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து காளான் வந்து தண்ணி விடும், இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால நல்லா தண்ணி விடுது பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்ச கிரேவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம், இது ஆப்ஷனல் தான். என்ன காரணம்னா, நம்ம வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அந்த புலாவ், ஸோ அதனால் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த இதை நான் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு குக் ஆகும், சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ நல்லா இப்படி மூடி வச்சுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் வச்சு கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அவ்வளோ தான் கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் பன்னீர் புலாவும் ரெடி ஆகிடுச்சு, அது கார்னிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, அது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், புலாவ் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நம்ம அளவான தண்ணி ஆட் பண்ணதுனால சாதம்லாம் பாருங்கள் நீட்ட நீட்டமாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும் 2 ஐட்டம் மட்டும்தான், நல்லா பன்னீரும் சாஃப்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் வந்து இப்போ வறுத்த முந்திரி ஆட் பண்ண போகிறேன், பார்க்க நல்லா உங்களுக்கு அந்த ரிச்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாடியில் இருக்கிற வெங்காயத்தால், ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நம்ம வந்து ஒரு சர்விங் ப்ளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ரொம்ப 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஈஸியான டிஷ் தான். இது வந்து ஒரு லஞ்ச் டைம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடாமல் வரவே மாட்டாங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.